மணி மேக்கிங் ஹெல்த்தி சாய்ஸ் த ஈஸியர் சாய்ஸ்னு சொல்லிட்டு முக்கியமான எடிட்டோரியல். நேஷனல் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மானிட்டரிங் சர்வே 2017-18 எடுத்து ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப இந்தியாவில் வந்து 98% இந்தியன்ஸ் வந்து எடுக்கேட்டாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கலன்னு சொல்கிறாங்க. வெறும் 59% அடல்ட்ஸ் மட்டும்தான் டெய்லி வந்து எடுக்கேட் போதுமான அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. பீப்புள் வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதான்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்களாம் அவங்களோட ஃபுட் சாய்ஸஸ் வந்து டிவியில் பார்த்துட்டு அதாவது ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி அவங்க விருப்பப்பட்டதாக கேட்டுட்டு இருக்காங்கிற ஒரு பாயிண்டே சொல்லியிருக்காங்க. மோர் சாய்ஸஸ் வந்து இப்போ வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபேமிலி வந்து அந்த ஃபுட் சாய்ஸஸில் கூட. அப்படி இருக்கப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஹெல்த்தி அஸ்பெக்டில் வந்து அந்தளவுக்கு அட்டென்ஷன் கொடுக்காது. நம்ம வந்து முன்னாடி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்டா மட்டும்தான் அந்த அண்டர் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நம்ம வந்து கல்ச்சுரலாக வந்து சில டயட் எடுத்துக்கோம் முன்னாடிலாம் சீரியல் பல்சஸ்லாம் அது, ஆனால் இப்போ வந்து எடுத்துக்கிற இல்லைங்க பாயிண்டே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஏன் வந்து இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பார்க்குறப்ப இன்டென்ஷன் டு வாக் ஆறு எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு ஆக்சுவல் ப்ராக்டிஸாக அந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ணணுங்கிறாங்க டெய்லி. இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது நம்ம லைஃபோடே இருக்குன்னு சொல்கிறாங்க. டெய்லி ஒர்க்கு இன்க்ளூடிங் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கு, வாக்கிங் டு ஆஃபீஸ், மார்க்கெட் போகிறது, பஸ் ஸ்டாப் போகிறது, லிஃப்ட்டில் போகாமல் படிக்கட்டில் போகிறது, இது எல்லாமே பண்ணாலே நம்ம அதை வந்து ஒரு ஆக்சுவல் ப்ராக்டிஸாக நம்ம கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. வாக்கிங் வந்து சில நேரத்தில் வந்து சில பேரியர்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டெய்லி எக்ஸசைஸ்லையுமே என்விரான்மெண்ட் பார்க்குறப்ப ஏர் பொல்யூஷன் வர்றது, வெதர் வந்து ஹாட் கிளைமேட் இல்லை கோல்டு கிளைமேட்டு, அப்புறம் ரெயின் வர்றது, அன்யூசபிள் ஃபுட்பாத்து இல்லை அன்சேஃப் ஆர் புவர்லி வந்து ஏதாவது ஒரு ரோட்வேஸ் இருக்கிறது, அப்புறம் சில சோசியல் கல்ச்சுரல் ப்ராப்ளம் பார்க்குறப்ப அதுவும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. எஸ்பெஷலி உமன்ஸ் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிற சுச்சுவேஷன் இருக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அஸ்பெக்டில் வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப ஃபிசிக்கல், எக்கனாமிக், சோசியோ கல்ச்சுரல் என்வரன்மெண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட டிசிஷன் வந்து மாற்றுதுன்னு சொல்கிறாங்க முக்கியமான பாயிண்ட்டாக. இப்போ இந்த இடத்துல மல்டிபிள் ஃபிக்சஸ் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ரெகுலேட்டரி அப்ரோச் வந்து நம்ம ஹெல்த் அஸ்பெக்டில் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் கொடுக்குறதுல மார்க்கெட்டிங் வந்து எப்படி இருக்குன்னா அதை ரெகுலேட் பண்ணாமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய கண்ட்ரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபுட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுல சில்ட்ரன்ஸ் ரிலேட்டடாக. இப்போ ஒரு சில்ட்ரன் வந்து சில்ட்ரன் ரிலேட்டடாக ஒரு டிவி சேனல் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சேனலில் வந்து இந்த மாதிரி ஃபுட் பெவரேஜஸ் ரிலேட்டடாக வந்து ஆட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காங்க சில கண்ட்ரிஸில். இல்லை சில கண்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க டிவி பார்க்குற டைமில் வந்து அது ரிலேட்டடான விளம்பரம் கூட பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ரெகுலேட்டரி அப்ரோச் வந்து இந்தியா எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் சால்ட் கண்டென்ட் சொல்கிறாங்க. பட்டர், சீஸு, சிப்ஸில் வந்து சால்ட் கண்டென்ட் வந்து ரெகுலேட் பண்ணணும். அந்த மாதிரி இன்னொரு ரெகுலேஷன் மெத்தட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஃப்ரண்ட் ஆஃப் பேக்கேஜ்டு ஃபுட்டில் வந்து லேபிளிங் கொண்டு வராங்க, செல்ஃப் ரெகுலேஷன் பை இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில். ஆனால் அந்த செல்ஃப் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாட் ரியலி ஒர்க்குன்னு சொல்கிறாங்க குளோபல் லெவலில். அப்படி இருக்கப்ப அது வந்து ஒரு டிலேயிங் டாக்டிக்காக வந்து இண்டஸ்ட்ரி வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வேறு மெத்தட்ஸ் வந்து உடனே ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து டாக்ஸிக் போடுறது, அப்புறம் இன்சென்டிவ் வந்து சில சப்சிடைஸ்டு ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிளுக்கு வந்து நம்ம கொடுத்து நல்ல ஹெல்த்தியர் ஆப்ஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. கமர்ஷியல் இண்டஸ்ட்ரின்னு பார்க்குறப்ப ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து அவங்களோட ப்ராஃபிட்காக நிறையா பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து லேபிளிங் கொண்டு வந்தால் அந்த ஃபுட் பேக்கேஜஸில் இப்போ சிப்ஸ் மாதிரி லேஸு அந்த மாதிரி ஃபுட் சிப்ஸ் பேக்கெட்டில் வந்து லேபிளிங் கொண்டு வரலாம், என்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது, இது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக, குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்ற ஃபுட்டான்னு சொல்லிட்டு லேபிளிங் கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. அப்படி கொண்டு வந்தால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ப்ராஃபிட் கண்டிப்பாக போகும். ஆனால் ஹெல்த் எஸ்பெக்டில் பார்க்குறப்ப அது வந்து சொசைட்டியில் வந்து ஒரு குட் இம்பாக்டை கொடுக்குங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொடுக்குறது, அப்புறம் இது ரிலவெண்ட்டாக ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணுறது முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணி அவங்களோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஹெல்த்தியராக ப்ரிப்பேர் பண்ணணும் சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஆயில் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண ஆயிலே ரீஹீட் பண்ணுறது, இல்லை லோவர் ஆயில் யூஸ் பண்ணுறது, சால்ட் கண்டென்ட்டு சுகர் கண்டென்ட்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி சில ரெகுலேஷன் ப்ரொவிஷன் வந்து ஹோட்டல்ஸில் வந்து கொண்டு வரலாம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்தியா வந்து நாட் ரியலி எக்ஸ்போர்ட் மல்டி ஃபேசட்டட் பாலிசியை வந்து நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அப்போ நிறையா இன்டர்வென்ஷன் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ்க்கு மாதிரி கொண்டு வரணுங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ பப்ளிக் ஹெல்த் ஃப்ராட்டர்னிட்டி வந்து இந்தியாவில் வந்து உடனே வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா பில்டிங் கெப்பாசிட்டி இன் பிளானிங், இம்ப்ளிமெண்டிங், அப்புறம் எவாலுவேட்டிங் த இன்டர்வென்ஷன்ஸ் இதெல்லாமே முக்கியம் சொல்கிறாங்க. அப்போ தான் மட்டும்தான் நம்ம வந்து ஹெல்த்தியர் சாய்ஸஸ் வந்து ஈஸியாக வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க முடியுங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ.